திருமணம் ஆனதை மறைத்து ஒரே நேரத்தில் பிளஸ் டூ மாணவிகளான தோழிகள் இருவரை கடத்திச் சென்று குடும்பம் நடத்திய ரவுடியை கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் போக்சோ பிரிவில் கைது செய்துள்ளனர். இன்ஸ்டாகிராமில் பழகி பிளஸ் டூ மாணவிகளை கடத்திச் சென்று கைதானது குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் டூ பயின்று வரும் பொதுக்கடை பகுதியைச் சேர்ந்த மாணவியும் அவரது தோழியான திருவட்டார் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஆகிய இருவரும் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாயமாகியுள்ளனர். இதுகுறித்து திருவட்டார் மற்றும் மார்த்தாண்டம் காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார்களின் பேரில் மாணவிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. விசாரணையில் மாணவிகள் மாயமான அன்று அவர்கள் தொடர்பு கொண்ட வேர்கிழம்பி குட்டக்கூலி பகுதியைச் சேர்ந்த வினு என்ற இளைஞரும் மாயமானது தெரியவந்தது. பிளம்பர் வேலை பார்க்கும் வினு கொலை வழக்கு கஞ்சா வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி என்பதும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பிளஸ் டூ மாணவி நந்தினி என்பவரை கடத்தி திருமணம் செய்து தற்போது 2 குழந்தைகள் உள்ளதையும் போலீசார் கண்டறிந்தனர். தொடர்ந்து வினுவின் செல்போன் எண்ணை வைத்து சென்னை திருவான்மியூரில் இருப்பதை கண்டறிந்த தனிப்படை போலீசார் அங்கு சென்று பங்களா ஒன்றில் பதுங்கியிருந்த வினுவையும் பிளஸ் டூ மாணவிகள் இருவரையும் பிடித்து குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். இன்ஸ்டாகிராம் மூலம் தோழிகளான பள்ளி மாணவிகளிடம் பழக்கம் ஏற்படுத்தி கொண்ட வினு தனக்கு திருமணமானதை மறைத்து இருவரிடமும் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவரை காதலிப்பதாக கூறி தனியாக வரவழைத்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இரு மாணவிகளும் போட்டி போட்டுக் கொண்டு வினுவை காதலிக்க இருவரையுமே ஒன்றாக அழைத்துச் சென்று உல்லாசமாக இருந்ததோடு சென்னைக்கு அழைத்து சென்று குடும்பம் நடத்தி வந்ததாக போலீஸ் விசாரணையில் கூறியுள்ளார். இதையடுத்து மாணவிகளை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த மகளிர் போலீசார் வினு மீது போக்சோ உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்து கைது செய்ததோடு நாகர்கோவில் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சிபு மற்றும் ஆசாத்.